Hi, hello. Welcome to Taf Ias Academy. This is Shiganti Shivaji from Tanjore branch. So in this session, we have group 2 current affairs and main school and current affairs and news and day to day. So what is the topic? Dugong, that is Sika word conservation reserve. Okay, so before that, what is the motivation line? Dreams don't work unless you do. Okay, wow. So நீங்க கனவு காண்றது அப்படிங்கிறது வந்துட்டு நல்ல விஷயம் தான். ஆனால் கனவு கனவாகவே இருந்துடக்கூடாது. ஓகேவா? ஸோ அந்த கனவு நினைவாகணும்னா என்ன பண்ணணும்? நீங்கள் வந்துட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது மாதிரி ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகணும். ஓகேவா? ஸோ நான் வந்து முனிசிபல் கமிஷனர் ஆவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ட்ரீம் இருந்து அதே இந்த மைண்டில் வச்சுட்டு இருந்தால் அதுக்கு உண்டான ஆக்டிவிட்டீஸில் நீங்கள் என்ன இன்வால்வ் ஆகுறீங்க அப்படிங்கிறதான் முக்கியம். ஸோ டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ், நீங்கள் ட்ரீம்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஆக்டிவிட்டீஸை நீங்கள் டே டு டே லைஃப்பில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் தான் உங்கள் லைஃப்பில் நீங்கள் சக்சீட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இன்றைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் த ஃபர்ஸ்ட் சீக்கவ் கன்சர்வேஷன் ரிசர்வ் தான் பார்க்க போகிறோம். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் துஹாங். துஹாங் மீன்ஸ் சீக்கவ், தட் இஸ் இட் இஸ் நத்திங் பட் கடல் பசு. ஓகேவா? ஸோ கடல் பசு அப்படின்னு என்னன்னா ஒரு த்ரெட்டன் ஸ்பீஷீஸாக இருக்குது. ஓகேவா? ஸோ அதை வந்து கன்சர்வ் பண்ணணும், தட் இஸ் ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கன்சர்வேஷன் ரிசர்வ் வந்துட்டு முதல் முறையாக இந்தியாவில் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த மெயின்ஸ் உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ். ஸோ இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீசண்டாக தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சீ கவ் கடல் பசு அப்படிங்கிறது எந்தெந்த பிளேஸில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கல்ஃப் ஆஃப் மன்னார், பார்க் பே, இந்த ரீஜன்லலாம் வந்து நிறைய கடல் பசு இருக்கிறது, எக்ஸிஸ்டிங் ஸ்பீஷீஸாக இருக்கிறத வந்து பார்க்குறாங்க. ஸோ அதை வந்து அழிந்து வரும் நிலையில் இருக்கிறதுனால அதை வந்து ப்ரிசர்வ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கன்சர்வேஷன் ரிசர்வ் வந்து ஃபார்ம் பண்ணணும். எவ்வளோ எஸ்டிமேஷன் காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா அட் எஸ்டிமேஷன் காஸ்ட் ஆஃப் 5 crores. ஸோ 5 crore செலவில் என்ன பண்ணுறாங்க, எஸ்டிமேஷன் காஸ்ட்டில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு கன்சர்வேஷன் ரிசர்வ் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இதை டிசைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ். ஸோ இதில் துஹாங், துஹாங் மீன்ஸ் இதை என்ன சொல்கிறாங்கன்னா சீ கவ், தட் இஸ் இட் இஸ் நத்திங் பட் கடல் பசு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ துஹாங்கை என்ன சொல்லலாம், துகான் அப்படிங்கிற அனதர் நேமும் சொல்லலாம். ஓகேவா? ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கடலில் வாழ்கிற ஒரு ஹெர்பிவோரஸ் மேமல், ஒரு பாலூட்டி, அதாவது தாவரத்தை உண்ற அந்த ஹெர்பிவோரஸ் மேமலாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ எக்ஸிஸ்டிங் கடலில் உள்ள எக்ஸிஸ்டிங் 4 சர்வைவிங் ஸ்பீஷீஸில் ஒன்றா இருக்கிறதா என்னன்னு பார்த்தீங்கன்னா துஹாங், தட் இஸ் கடல் பசு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மரைன் ஈகோசிஸ்டமில் துஹாங் அப்படிங்கிறது இம்பார்ட்டான ஒன்று அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ இது வந்து அழிந்து வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த டோட்டல் ஈகோசிஸ்டமே வந்து என்னாகும், ஸ்பாயில் ஆகும், தட் இஸ் ஃபுட் செயின் வந்து ஸ்பாயில் ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஒரு கடலில் வந்து உயிரினங்கள் வாழுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் சில மைக்ரோ ஆர்கானிசம்ஸை வந்துட்டு என்ன பண்ணோம், சில ஆர்கானிசம்ஸ் என்ன பண்ணோம், ஸ்வாலோ பண்ணோம். ஓகேவா? ஸோ இந்த ஃபுட் செயின் அப்படிங்கிறது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகும். இதில் நம்ம கடல் பசு வந்து டிப்ளீஷன் ஆணுச்சுன்னா அந்த ஃபுட் செயின் ஈகோசிஸ்டம் வந்து டோட்டலாக ஸ்பாயில் ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க, இந்த சீக்கவ் அப்படிங்கிறத ப்ரிசர்வ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக தான் கன்சர்வேஷன் ரிசர்வ் அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ துஹாங்க வந்து அனதர் நேம் என்ன சொல்லலாம், துகான். ஓகேவா? அதர்வைஸ் கால்ட் அஸ் சீ கவ் அப்படிங்கிற சொல்கிறாங்க. இது ஒரு ஹெர்பிவோரஸ் மேமல் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது ஒரு மரைன் ஈகோசிஸ்டமில் ஒரு இம்பார்ட்டண்டான ஸ்பீஷீஸ் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது ஃபிஷர்மேன்ஸ் இருக்காங்கல்ல, ஸோ மீன் பிடிக்கிறவங்க வந்துட்டு அந்த சீ கவ் வந்துட்டு என்ன நேமில் சொல்கிறாங்கன்னா அவுளியா. ஓகேவா? ஸோ அவுளியா அப்படிங்கிற நேமில் தான் இந்த சீக்கவாக சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு சீக்கவ் அப்படின்னு சொல்லி கேட்டாலும் சரி, அதே மாதிரி அவுளியா அப்படிங்கிற அதர் நேமும் கொடுத்து கேட்பாங்க, அதர்வைஸ் துகான் அப்படிங்கிறது கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அதோட கன்சர்வேஷன் ரிசர்வ் என்ன அப்படிங்கிறது தான் கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸில் கேட்டாங்கன்னா இதை எலாபரேட்டாக எழுதும். ஓகே? ஸோ இந்த துஹாங் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட்டிஷ் சில்வர் அண்ட் கலர் இருக்கும். இதோட பிக்சரை நான் பின்னாடி காட்டுறேன். ஒயிட்டிஷ் சில்வர் அண்ட் கலராக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அண்ட் லென்த் பார்த்தீங்கன்னா 4 meters வரைக்குமே லென்த் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 1000 kilo இடம் இருக்குமா. ஓகேவா? ஸோ 1000 kilograms வெயிட் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இதோட பீரியட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ், லைஃப் எத்தனை வருஷத்துக்கு வாழும் பார்த்தீங்கன்னா 70 years வரைக்கும் வாழும். ஓகேவா? ஸோ ஒயிட்டிஷ் சில்வர் அண்ட் கலர் இருக்கும், 1000 kilograms வெயிட்டாக இருக்கும், 70 years வரைக்கும் வாழும், லென்த் பார்த்தீங்கன்னா 4 meters அண்ட் லென்த் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டு தட், இது பார்த்தீங்கன்னா சீ கிராஸில், ஓகே, தட் இஸ் கடல் கடியில் வந்துட்டு இன்டெப்த்தாக போயிட்டு அங்கே இருக்க சீ கிராஸ் எல்லாத்தையும் வந்து சாப்பிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ கடல் கடியில் போயிட்டு ஒரு 1/2 hour கழித்து மேலே வந்து தான் ப்ரீத் எடுக்குமா. ஓகேவா? ஸோ இந்த சீக்கோவோட
கேரக்டரிஸ்டிக் என்ன அப்படிங்கும் போது அது ஃபீச்சர் எப்படி இருக்குது, எவ்வளோ லென்த் இருக்குது, எவ்வளோ வெயிட் இருக்குது, அதோட பீரியட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் என்ன, இதை பற்றின டீட்டெயில்ஸ்னால் நீங்கள் சொல்லலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இதோட ஜெஸ்டேஷன் பீரியட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 1 இயர் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அண்ட் இது ஒரே ஒரு கப் மட்டும் தான் ஈல்ட் பண்ணும், தட் இஸ் ஒரு குட்டி மட்டும் தான் போடும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதோட பிக்சரை பார்க்கலாம். இதுதான் சீக்கோ, கடல் பசு. ஓகேவா? ஸோ இது என்னென்னா ஒரு த்ரெட்டனிங் ஸ்பீஷிஸாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சீக்கோவை வந்து கன்சர்வ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் கன்சர்வேஷன் ரிசர்வ் வந்துட்டு அட் அ காஸ்ட் ஆஃப் 5 crore செலவில் வந்துட்டு கன்சர்வேஷன் ரிசர்வ் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ ஒரு கப் மட்டும் தான் ஈல்ட் பண்ணும். இதோட ஜெஸ்டேஷன் பீரியட் பார்த்தீங்கன்னா 1 இயர், 4 meter லென்த் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே? ஸோ இதுக்காக சீக்காவுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு கன்சர்வேஷன் ரிசர்வ் அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நார்மலாக அந்த சீக்காவ் அப்படிங்கிறது எந்தெந்த பிளேஸில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கல்ஃப் ஆஃப் மன்னார், கல்ஃப் ஆஃப் கட்ச், பாக் பே அண்ட் அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட்ஸ். ஸோ இந்த பிளேசஸ்லாம் வந்துட்டு இது எக்ஸிஸ்டிங் ஸ்பீஷிஸாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இந்த துஹாங் பார்த்தீங்கன்னா வந்துட்டு IUCN என்ன பண்ணியிருக்காங்க, தட் இஸ் இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் கன்சர்வேஷன் ரிசர்வ் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ IUCN-னா யார், இன்டர்நேஷ்னல் Union of Conservation of Nature. Okay, wow. So, Conservation of Nature. ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த துஹாங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரெட்டனிங் ஸ்பீஷஸாக இருக்குது, அழிந்து வரும் இனமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க, ரெட் லிஸ்டில் இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஸ்பீஷஸை நம்ம ப்ரிசர்வ் பண்ணுங்கிறதுக்காக தான் இந்தியாவில் கன்சர்வேஷன் ரிசர்வ் அப்படிங்கிற ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த கன்சர்வேஷன் ரிசர்வ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆல் ஓவர் பார்த்தீங்கன்னா ஒரு 500 kilometers ஏரியாவை கவர் பண்ணுற மாதிரி அந்த ரிசர்வ் அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதோட ஏரியா வந்து எந்த பிளேஸில் கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதராம்பட்டினம் டு அம்மாப்பட்டினம். ஸோ இட் எக்ஸிஸ்ட் இன் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கும். ஸோ பட்டுக்கோட்டை தாலுக்கில் வரும். ஸோ இதில் வந்து அதராம்பட்டினம் டு அம்மாப்பட்டினம் பிளேஸில் வந்துட்டு கவர் ஆகிற மாதிரி ஒரு 500 kilometer பரப்பளவில் என்ன பண்ணுறாங்க, ஒரு கன்சர்வேஷன் ரிசர்வ் அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ நிறைய பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2016, that is November 2016 March 2019 வரைக்குமே இந்த கடல் பசு ஒரு த்ரெட்டனிங் ஸ்பீஷஸாக இருக்கனால இதை ப்ரிசர்வ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக நிறையா வந்து பார்த்திங்கன்னா வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. யார் பிளான் பண்ணுறாங்கன்னா கேம்பா அப்படிங்கிறத சொல்லுவாங்க. கேம்பா இட் இஸ் நத்திங் பட் காம்பன்சேட்ரி அஃபாரஸ்டேஷன் ஃபண்ட் ஃபார் மேனேஜ்மெண்ட் அண்ட் பிளானிங் அத்தாரிட்டி அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ அந்த ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுறாங்க, தட் இஸ் ஃப்ரம் November 2016 March 2019 வரைக்குமே இந்த த்ரெட்டனிங் ஸ்பீஷஸை ப்ரிசர்வ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக நிறைய பிளான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? இதில் IUCN ரிப்போர்ட் என்னன்னா வந்துட்டு ஆல் ஓவர் பார்த்தீங்கன்னா ஒரு 200-250 ஸ்பீஷிஸ் தான் இருக்கு. அதில் 150 ஸ்பீஷிஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இந்தியாவில் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா கல்ஃப் ஆஃப் மன்னார் ரீஜனில் பார்த்தீங்கன்னா 150 ஸ்பீஷிஸ் வந்து எக்ஸிஸ்டிங்காக இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இதை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக தான் இந்தியாவில் முதல் முறையாக கன்சர்வேஷன் ரிசர்வ் அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட யூசர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த சீக்காவ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிமாண்டாக இருக்கும் மார்க்கெட்டில், பிகாஸ் அதோட மீட் இருக்குல்ல, அதோட மாமிசம் இருக்குல்ல, அந்த இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாங்க, இந்த மார்க்கெட்டில் வந்துட்டு அதோட மீட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப டிமாண்டாக இருக்கும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த சீக்காவோட பல் இருக்குல்ல, அதை வந்து கிரைண்ட் பண்ணி பவுடராக பண்ணி அதை என்ன யூஸ் பண்ணிக்கிறாங்க, ஆன்டிபயோட்டிக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ மெடிசனல் ஹேபிட் இருக்கனால அதை ஆன்டிபயோட்டிக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஆஸ் வெல் அஸ் அதோட ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்லிப்பர்ஸ் இருக்குல்ல, ஸோ ஸ்லிப்பர்ஸ் மேக் ஓவர் பண்ணுறதுக்கும் என்ன பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டு தட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதோட ஹெட் இருக்குல்ல, ஸோ அந்த சீக்காவோட தலை என்ன பண்ணுறாங்க, பேக் பண்ணி, தட் இஸ் அதை பேக் பண்ணி என்ன பண்ணுறாங்க, அதை ஹெட்ஏக் பாம் இருக்குல்ல, ஸோ தலைவலி பாம் இருக்குல்ல, அது மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த கான்ஸ்டிபேஷன் மலை சிக்கல் சொல்கிறோம்ல, ஸோ அதுக்காகவும் என்ன பண்ணுறாங்க, மெடிசனாக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுக்காக என்ன பண்ணுறாங்க, இதை ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ராமநாதபுரம் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாட்டில்னா பார்த்தீங்கன்னா நிறைய வந்து அவேர்னஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிறத கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டு தட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதே மாதிரி அந்த ஃபாரஸ்ட் ரீஜனில் இருக்க அந்த மெம்பர்ஸ்க்கும் சரி, ஃபிஷரி டிபார்ட்மெண்ட்டுக்கும் சரி, ஸோ மீன் பிடிக்க போகிற அந்த மக்கள்கிட்டையும் சரி, இதை பற்றின ஒரு அழிந்து வரும் இனமாக இருக்குது, அதை வந்து நீங்கள் பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, நிறையா வந்து அவேர்னஸ் ப்ரோக்ராம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெகுலரான பேட்ரோல்ஸ் இன்ஸ்பெக்ஷன்ஸ்னால் வந்துட்டு இந்த சீக்காவை ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிறையா வந்து இன்ஸ்பெக்ஷன்ஸ்னால் பண்ணிகிட்டு இருக்காங்க சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஆன் தி ஹோல் இந்த சீக்காவ் இந்தியாஸ் துஹாங் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு
இது ஒரு கடல் பசு அப்படிங்கிற சொல்கிறாங்க. அழிந்து வரும் இனமாக இருக்கிறனால இதுக்காக நம்ம கன்சர்வேஷன் ரிசர்வ் அப்படிங்கிறத வந்துட்டு ஃபார்ம் பண்ணுறாங்க நம்ம இந்தியா. ஸோ எவ்வளோ செலவில் பார்த்தீங்கன்னா 5 crore செலவில் வந்துட்டு ஃபார்ம் பண்ணுறாங்க, ஓகேவா. ஸோ சீக்கவ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா 4 meter லென்த் இருக்கும், 1000 kilo எடை இருக்கும்னு சொல்கிறாங்க. அதோட ஜெஸ்டேஷன் பீரியட் பார்த்தீங்கன்னா 1 வருஷம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ ஒயிட்டிஷ் சில்வர் அண்ட் கலர் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பீரியட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 70 வருஷம் வரைக்கும் வாழும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அதோட யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பர்ஸ், அதோட ஸ்கின் பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பர் யூஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஃபார்ம் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க, ஓகேவா. ஸோ அதோட யூசஸ் அதேமாதிரி பல்ல வந்து பொடியாக்கி அதை என்ன பண்ணுறாங்க, மெடிசனல் ஹேபிட்டாக ஒரு ஆன்டிபயோட்டிக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதோட மீட் வந்து மார்க்கெட்டில் ரொம்ப டிமாண்டாக இருக்கும் சொல்கிறாங்க, அதோட டேஸ்டியாக இருக்கும் சொல்கிறாங்க, ஓகேவா. ஸோ இது வந்து அழிந்து வரும் இனமாக இருக்குன்னு சொல்லி IUCN ரிப்போர்ட் கொடுத்தனால தான் இதை ப்ரிசர்வ் பண்ண அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, கன்சர்வேஷன் ரிசர்வ் அப்படிங்கிறத இந்தியா ஃபார்ம் பண்ணுறாங்க, ஓகேவா. ஸோ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்யூ.